The cirrhosis of liver, appin sonnaangala adha enna cirrhosis endral surungiya kalleeral thana scan panumbodhu sila samayathula thidiyenu or shock varum sir ungalukku cirrhosis irukku adha aarambha nilayila liver size appadi dhaan irukum but the ultrasound karuvila echo texture adha vandu sound waves ultrasonic waves adhu poi varumbodhu கல்லீரல் கெட்டித்தன்மை உடையதாக தெரியும். அது வந்து கோர்ஸ் எக்கோ டெக்ஸ்டர் வரும். அதுக்கப்புறம் அந்த கல்லீரல் ஒரு 5-10 ஆண்டுகளில் சுருங்கிவிடும். ஸோ அந்த சுருங்கிய கல்லீரல் வந்து விட்டால் அதற்கப்புறம் நம்ம ஆயுட்காலம் குறைந்து போகின்றது. 5-10 ஆண்டுகள் தான் நமக்கு ஆயுட்காலம். அதுக்கப்புறம் யாராவது ரொம்ப புண்ணியம் பண்ணவங்களா இருந்தால் 20 வருஷம் இருப்பாங்க. அது ரொம்ப ரேர். அடுத்தது சுருங்கிய கல்லீரலில் லிவர் கேன்சர் உற்பத்தி ஆவதற்கு கல்லீரல் புற்றுநோய் உற்பத்தி ஆவதற்கு சான்சஸ் அதிகம். அப்போ இந்த கல்லீரல் சுருங்காம நம்ம பாதுகாக்கணும். இப்ப கல்லீரல் எதனால சுருங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் காரணம் மது அருந்துவதால் கல்லீரல் சுருங்குகின்றது. ஒரு குவார்ட்டர் விஸ்கி, பிராண்டி, ரம், ஜின், பியர் இதெல்லாம் நிறைய டெய்லி, அதாவது பியர் தான் கல்யாணி பிரீமியர் ரேஞ்சில் 13% பியர் டெய்லி குடிச்சிட்டு இருந்தோம்னு வைங்க, 5-8 ஆண்டுகள்ல லிவர் வந்து கெட்டி ஆயிடும். அதுக்கு அடுத்து 5 ஆண்டுகளுக்குள்ள சுருங்க ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆயுட்காலம் ஒரு 10 வருஷம் இல்ல 5 வருஷம் அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த கல்லீரல் சுருங்கினா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, வயிற்றுல நீர் கோக்கும், காலில் நீர் கோக்கும், ரத்த வாந்தி வரும், கோமா ஸ்டேஜுக்கு போகலாம், கிட்னி வேலை செய்யாமல் போகும், மஞ்சக்காமலை வரும். ஸோ எத்தனை பிரச்சனைகள் வரும், லிவர் கேன்சர் கூட உருவாகும். ஸோ இப்போ இது வந்து தடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மது அருந்ததை தவிர்க்க வேண்டும். இன்னைக்கோ ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிட்டா பரவாயில்ல, பட் ரெகுலராக அதே டெய்லி சாப்பிட்ருக்கிறவங்க ஆபத்து. ரெண்டாவது வந்து கல்லீரலில் கொழுப்பினால் கூட இந்த சிரோசிஸ் ஏற்படும். ஸோ அது வந்து நான் சொன்ன மாதிரி, இப்போ ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைடு அதிகமாக இருந்தால், சர்க்கரை நோய் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால், உடம்பு நமது உயரத்திற்கேற்ற பருமன் இல்லாமல் அதையும் தாண்டி அதிக பருமனோடு இருந்தால், அல்லது நமக்கு ஜெனட்டிக் டிஸார்டர் இருந்தால், அல்லது சில சமயங்களிலே கல்லீரலில் கொழுப்பை ஏற்படுத்துகின்ற மருந்துகளை உட்கொள்வதாலும் இந்த மாதிரி சில பிரச்சனைகளால் ஃபேட்டி லிவர் வரலாம். அந்த ஃபேட்டி லிவரும் லிவர் சிரோசிஸ்க்கு போகும். அடுத்தது மஞ்சள் காமாலை கிருமிகள், பி வைரஸ், சி வைரஸ், டி வைரஸ் என்ற டெல்டா வைரஸ் கூட இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இல்லை இது ஆல்மோஸ்ட். ஸோ இந்த கிருமிகளால் நீண்ட நாட்கள் இந்த கிருமிகள் கல்லீரலிலேயே தங்கி அதை பாதித்து சிரோசிஸ் என்ற நிலைக்கு கொண்டு செல்கின்றன. ஸோ மதுவினாலும் சிரோசிஸ் வரலாம், கொழுப்பினாலும் வரலாம், வைரஸ் கிருமிகளாலும் வரலாம். அதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. காப்பர் டெபசிஷனால் வரலாம், அயன் டெபசிஷனால் வரலாம், உடலே உடலோட சண்டை போடுற மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ல வரலாம், இந்த மாதிரி பல காரணங்களால கல்லீரல் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பரிசோதனை மூலமாக கண்டுபிடித்து விடலாம். ஸோ இப்போ வந்து விஜயம் மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் பண்ணால் சிரோசிஸ் இருக்கான்னு தெரியும். ஸோ அடுத்தது வந்து சிரோசிஸ் இல்லாமல் இப்போ எங்க ஸ்கேனர் வந்து உலகத்திலேயே டாப் எண்ட் மாடல் இது IU22 ஆஃப் பிலிப்ஸ். ஸோ இது வந்து பார்க்கும்போது ஆரம்ப நிலை கேன்சர் கட்டிகள் இருந்தால் கூட அதில் தெரியும். அடுத்தது நம்ம கல்லீரல் எவ்வாறு இயங்குகின்றது என்று பார்க்கணும். அதுக்கு வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்கணும். அதுக்கு வந்து உலகத்திலேயே அதிநவீன ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரேண்டாக்ஸ் ஆட்டோ அனலைசர் இருக்கின்றது. அது இது 2014 மாடல், ஈவன் அதுக்கு முன்னால மாடல் இருக்கு. இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் மெஷின். ஸோ அது வந்து லிவர் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லும். அடுத்தது ABCDE 5 வைரஸ் கிருமி இருக்கான்னு பார்க்கறதுக்கு ராஷ் கெமிலியூமினசன்ஸ் இருக்கு, பிட்ராஸ் கெமிலியூமினசன்ஸ் இருக்கு, எல்லாமே ஆட்டோமேட்டிக் டாப் எண்ட் மெஷின்ஸ் இந்த வேர்ல்டு. இது ஒரு பிட்ராஸும் 2014 புது மெஷின். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன காரணத்தினாலே இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். ஏர்லி சிரோசிஸ் ஆரம்ப நிலை சிரோசிஸ்னு ஒரு டவுட் இருந்தால் ஃபைப்ரோஸ்கேன் இருக்கு. அந்த ஃபைப்ரோஸ்கேன் வச்சு பார்த்தா நம்ம லிவர் பயாப்சி இல்லாமலே கல்லீரலுடைய கெட்டித்தன்மை எவ்வளவு இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம சிகிச்சை கொடுக்கும் பொழுது, இப்போ ஃபைப்ரோசிஸ் கோர்ஸ் ஒருவருக்கு சிரோசிஸ் எஸ்டாப்ளிஷ் சிரோசிஸ் இருக்குன்னா, நேற்று பார்த்த ஒரு பேஷண்ட் 6 மாதங்களுக்கு முன்னாலே 48 இருந்தது ஃபைப்ரோசிஸ் ஸ்கோர், 4 தான் இருக்கணும் அவங்களாம். 6 மாத சிகிச்சைக்கு அப்புறம் இப்போ பார்த்தா 24 தான் இருக்கு. அப்படின்னா என்னோட சிகிச்சைக்கு பலன் அளிக்கின்றது. அந்த சிகிச்சையினாலே கல்லீரலில் இருக்கின்ற நார்சத்து கூட குறைந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியும். ஸோ அப்போ அந்த ஃபைப்ரோஸ்கேன் நம்ம 6 மாதத்துக்கு ஒருக்கா பார்க்கும்போது எந்த அளவு நமக்கு லிவர் வந்து அந்த கெட்டித்தன்மை மாறிக்கொண்டு வருகிறது என்று தெரியும். ஸோ ஆரம்ப நிலையில இந்த சிரோசிஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆகாத ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணி நார்மல் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சிரோசிஸ் என்று அல்ட்ராசவுண்டில் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து விஜய மருத்துவமனைக்கு வாருங்கள். எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி நார்மல் பண்ணிடலாம்.